மானசி. அனுக்கு போட்டியா மானசி அவங்களோட போட்டியை இப்போ இன்னியோட எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. சோ ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மானசி. வாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறினே வராங்க. வெளித்தோற்றத்தை பார்த்து வந்து ஏமாந்துராதீங்க. அவரும் நல்லா வம்பிழ்ப்பாரு, சூப்பரா வம்பிழ்ப்பாரு. அப்படியா? எல்லாரையும் வம்பிழ்ப்பாரு. ஆமா, இவ ஒரே ஒரு ஃபைட் அந்த ஃபீலிங்லயே போயிட்டு இருக்கா. எல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெறுப்பெல்லாம் விட்டுலாமாக்கா. அப்ப கொஞ்சம் லவ்வா போலாம். லவ் யா, காம்படிஷன் வேற கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. நம்ம ஏன் வந்து ஒரு ஜாலி டாபிக், ஒரு லவ் டாபிக், லவ் பத்தி பேசலாமா? பேசலாமா? காதலுக்காக நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா அப்படி பேசலாம். ரக்ஷன்லாம் இது காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கான். அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சா அதுக்கு அப்புறமே போனா. அவங்க வைஃப் காஷ்மீர் அப்படி கேட்டாங்க, அதுக்காக போயிட்டோம். லவ்வுக்காக நான் இவ்வளவு தூரம் போயிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க குரேஷி. நான் வந்து அந்த பொண்ணு கூட சைக்கிள்ல வந்து ஒரு 8 கிலோமீட்டர் போயிருக்கேன். சைக்கிள், அதாவது எங்க ஊர்ல இருந்து மானாமதுரை சைக்கிள்லயே போயிருக்கேன். எவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்னு கேட்டோம்ல, 8 கிலோமீட்டர். இதுவும் தூரம் தான், லைக்ல மிதிக்கவே முடியாது. 8 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு தான் நீங்க கட்டிக்கிட்ட பொண்ணா? இல்லக்கா, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நம்ம வேற ஏதாவது பேசுவோம். ஓகே, சாரிப்பா. ரக்ஷன் சொல்லுங்க. ரக்ஷன், நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, மத்தவங்க லவ்க்காக பண்ணிருக்கீங்க. நீங்க உங்க லவ்க்காக நீங்க எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க அத சொல்லுங்க. என் லவ்க்காக நான் தூரம் போல, ரொம்ப உயரம் போனேன். எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். சோ அப்ப என்ன பண்ணுவேன், சர்ச்சுக்கு வந்து இதுக்காகவே வந்து எவ்ரி சண்டே வந்து போய் பாப்பேன். சோ ஏர்லி மார்னிங் எல்லாம் எழுந்து இதுக்காகவே கிளம்பி அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த சண்டே எல்லாம் குளிக்கிறது அந்த பொண்ணு பாத்துக்க எவ்வளவு நைஸ், வெரி நைஸ். கியூட். அகிலன், அந்த சர்ச்ல நீங்களும் இருந்தீங்களா? இல்ல இல்லப்பா, நீயும் பக்கத்துல ஏதோ ஒரு வீடாமே? இல்லக்கா, காலேஜ் படிக்கும் போது ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் அவருக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவ்வளோ பண்றது. ஒரு ஒரு ஹாலில் வந்து இதெல்லாம் கேக்லாம் வாங்கிட்டு, பலூன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கேமரா, ரோஸ், அது மாதிரி நிறைய பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி, அது ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். முத்து சிற்பி, நீங்க தான் பண்ணிருக்கீங்களா? இருக்கு, அவர் லவ் பண்ற பொண்ணுக்கானே அவங்க வீட்டுக்கார்ட்டே பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. ஒரு சமரச உடன்படிக்கைக்கான்னு ட்ரை பண்ணா வேலைக்கா. கோலம் போட வரும். அப்ப வந்து இங்கிருந்து மெசேஜ் பண்ணிட்டே போயிரும், 6:30 கரெக்டா வந்துரு, நானும் வந்து பாக்கறேன்னு சொல்லிட்டு அந்த கண்கள் இரண்டால் அந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டு ரெண்டையும் பாத்துட்டு அடைய வந்துடும். சோ லவ்வுக்காக எல்லாருமே எந்த எக்ஸ்டென்ட்க்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. பழைய மெமரிஸ்க்கு நம்ம எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். சோ அதுல இருந்து ஒரு ஃபேவரட்டான ஒருத்தரை வந்து நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். சோ கேட்பரிஸோட இந்த கிஃப்ட் ஹாம்பர் கோஸ் டு, நீ தூரம் போலனாலும் உயரத்துக்கு போய் அந்த தூரத்தை கவர் பண்ணிருக்கிற உங்களுக்கு தான் அந்த கேட்பரிஸ் கிஃப்ட் ஹாம்பர். ரக்ஷன், வாங்க. ஐயோ ஏண்டா, விஜய் டிவியில் வேலை செய்ய